அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலே சீனா வந்து இரண்டு விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாங்க. முதலாவது, தன் நாட்டு மக்களை திசை திருப்பதுல சீனாவை அடிச்சுக்கவே முடியாதாங்க சொல்லணும். இரண்டாவது, உலகத்திலே அதிகமா வருங்காலத்தை பத்தி யோசிக்கிற ஒரு நாடு சீனா தாங்க. ஆனா அது ஃபுல்லாவே நெகட்டிவா எடுத்துன்னு போயிடுவாங்க. 1962 இந்தியாக்கும் சீனாக்கும் ஒரு போர் வந்துச்சு. அந்த போர் நடந்ததுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னா இரண்டு விஷயம்தான். முதலாவது, டிபெட்டில் நடந்த ஒரு பிரச்சனை. டிபெட்டுக்கு இந்தியா கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் சீனாவில் 1959-60 ஒரு பெரிய வறட்சி இருந்துச்சு. பசி பட்னியாலே 5-10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டோட அரசாங்கம் போட்ட ஒரு உத்தரவு தாங்க. அப்படி என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, சீன நாட்டில் இருந்த பல பறவைகள்லாம் அந்த நாட்டோட விவசாய நிலத்தில் நிறைய சின்ன சின்ன விவசாயத்துக்கு தேவையான விதைப்பொருள்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அந்த பறவை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சாவடிக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஸோ அதனால் அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு ராணுவ வீரர்களும் சேர்ந்து அந்த பறவை எல்லாத்தையுமே சாவடிச்சாங்க. அது இங்கிலீஷில் ஸ்பேரோ பேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாவடிக்கும் போது பல வித்தியாசமான பூச்சிலாம் உருவெடுத்து அங்கே இருந்த பல விவசாய நிலத்தெல்லாம் மொத்தமே அழிச்சு போச்சு. அப்புறம் தான் மக்கள் உங்களை உணர்ந்தாங்க, இந்த பறவை எல்லாத்தையும் நம்ம சாவடிச்சதால இந்த மாதிரி வெட்டுக்கிளி பூச்சிலாம் நிறைய பரவிச்சு. ஸோ வெட்டுக்கிளி பூச்சிக்கும் சீனாக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லணுங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஊஹான் மார்க்கெட், அந்த ஹூஹான் மார்க்கெட் வளர்ந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த 1962 தாங்க சொல்லுவேன். அப்போது ஒரு சீனாவில் பெருமளவில் வறட்சியில் இருந்தாங்க. ஸோ பல மக்கள் வந்து காடை நோக்கி பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ அங்கே இருந்த விலங்கெல்லாம் வேட்டையாடி அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி உருவான ஒரு மார்க்கெட் தான் இந்த ஹூஹான். ஸோ இந்த வைரஸாக இருக்கட்டும், இந்த வெட்டிக்கிளியாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாத்துக்குமே சீனா தான். அன்றைக்கி அந்த மக்கள் அன்றைக்கி திசை திருப்பத்துக்கு ஒரு இந்தியா கூட ஒரு போர் செஞ்சாங்க. போர் செஞ்சு நம்ம நாட்டோட அக்ஷேஷன்லாம் கைப்பற்றுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே போவானா. இன்றைக்கும் அதே மாதிரி தான் லடாக்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, டிபெட், அந்த டிபெட் என்கிற நாடை வச்சு சீனா எப்படிலாம் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில், அந்த டிபெட்டோட வரலாறு, இது ரெண்டுத்தையும் நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரைசா சேனல். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிபெட் என்கிற நாட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் சீனாக்கும் நடுவில் இருக்க ஒரு நாடு தாங்க டிபெட். அன்றைக்கி மட்டும் சீனாக்காரன் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி இந்தியாவுக்கும் சீனாக்கும் இந்த எல்லை பிரச்சனையே வந்திருக்காது. அந்த அக்ஷேஷின் என்று அழைக்கப்படும் அந்த லடாக்கில் இருக்க பகுதி முழுக்கவே இந்தியாவுக்கு தான் சொந்தமாக இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகலாம். இந்த டிபெட்டோட வரலாறு பின்னாடி பார்க்கலாம். டிபெட் வந்து உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான நாடு. இங்கே எந்த விதமான அரசியல் தலைவனும் இருக்க மாட்டான். அது முழுக்க முழுக்க ஒரு மத சார்பு நம்பிக்கை உடைய ஒரு நாடு. அங்கே யார் மத குருவோ அவங்க தான் அரசியல் குரு, அவங்க தான் அரசியல் தலைவன், அந்த மக்களுக்கு வழி காட்டுவாங்க. அது மாதிரி டிபெட்டோட 13வது தலை லாமா, அந்த பதவி பேர் தலை லாமா, அந்த ஆன்மீக பதவி பேர் தலை லாமா, அவர் இறந்து போகிறார். அப்போது 14வது தலை லாமாவை தேடுறாங்க. தேடும்போது ஒரு 2 வயசு சிறுவனை வந்து எடுக்கிறாங்க. அந்த சிறுவன் வந்து திபெட்டோட தலைநகரம் லாவோஸ்க்கு அழைத்து சென்று அங்கே அவனுக்கு எல்லா சடங்கும் செய்கிறாங்க. ஆனால் அவனை ஈஸியாக கொண்டு போகல, அதுக்கு வந்து காசுலாம் கொடுத்து அந்த பையனை கூட்டினு வந்தான். கிட்டத்தட்ட 330,000 காசு வந்து அந்த கிராமத்தோட கவர்னர்கிட்ட கொடுத்து அவன் அந்த பையனை கூட்டினு போய் அங்கே சடங்கெல்லாம் செஞ்சு அவனை வந்து தலைவராக அழிவிக்கிறாங்க. இப்படி போன வாழ்க்கையில் அந்த பையனுக்கு 15 வயசு ஆகுது. 15 வயசு ஆகும்போது அவன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். அப்போ வந்து 1946-48 அந்த வருடங்கள், அந்த 3 வருடங்கள் போது சீனோட ராணுவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிபெட்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல 80,000 சோல்ஜர்ஸ் வந்து 1950s வந்து டிபெட்குள்ள முழுசா வந்துட்டாங்க. வந்து பல லேண்டை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க. இதை பார்த்து அந்த பையன் வந்து கொஞ்சம் கோபமான, கொஞ்சம் அதே நேரத்தில் பயப்பாடையும் செஞ்சான். அதாவது என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அங்கே இருந்த மத தலைவர்கள்லாம் இந்த பையனை ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரப்போது, இந்த பையனை வந்து சாவச்சிருவாங்க கண்டிப்பா, சீனா எப்படியே மிலிட்ரியை உள்ள கூட்டினே வந்தாங்கன்னா. ஸோ இந்த பையனை வந்து நம்ம ஒரு சேஃபான இடத்துல கூட்டுமே வைக்கணும்னு சொல்லிட்டு டிபெட்டோட ஒரு சேஃபான இடத்துல போய் கூட்டுமே வைக்கிறாங்க. அது வர இங்கே நம்ம நாட்டோட சிக்கிமில் இருக்க ஸ்டேட் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடம் தான். அது பேர் வந்து ட்ரோமோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த அங்கே கொண்டு போய் வச்சது வந்து சீனாவோட அதிகாரிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. சீனாவை சேர்ந்து ஒரு 3 ரெப்ரசன்டேட்டிவ் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இது மாதிரி ஏன் நீங்கள் எங்கள் ராணுவத்தை பார்த்து பயப்படுறீங்க, நாங்கள் இதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்தது காரணமே நம்ம 2 நாடுமே ஒரே நாடு தான், நீங்கள் எல்லாருமே சீனாவை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ராணுவத்தை பின்வாங்கிக்கிறோம், நம்ம 2 நாடுமே வர்த்தக ரீதியில் நிறைய ஒப்பந்தம் போட்டுக்கலாம், உங்கள் நாட்டோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் உதவுவோம்னு சொல்லிட்டு பல டைலாக்லாம் விடுற அந்த அதிகாரிலாம். இதெல்லாம் பார்த்து அந்த 15 வயசு பையன் நம்புகிறான். நம்பிட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த 1951 வந்து திருப்பி அந்த இதுக்கு போகிறான், அந்த லாவோஸ் தலைநகரத்துக்கு போகிறான் அவங்க பேச்சை கேட்டுன்னு. போன பிறகு தான் தெரியுது சீனா வந்து சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 3000 அதிரடி படை வீரர்கள்லாம் அங்கே இறக்குறாங்க. இறக்கி அந்த லாவோஸ் தலைநகரத்தை முழுசாக கைப்பற்றுறாங்க. இவரை முழுசாகவே சிறைப்பிடிக்கிறாங்க. அப்போ இவர் ஒன்றும் கோபமாக நிறைய போராட்டத்தெல்லாம் ஈடுபடுறாரு. இப்படி போன அந்த டைமில் தான் 1955 ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 23 வயசு ஆகுது. அப்போ வந்து சைனாவோட லீடர் சுப்ரீம் லீடர் மேவோ வந்து இவர் அழைக்கிறார். அழைச்சி நீங்கள் ஏன் போராட்டம்லாம் பண்ணி நிற்கீங்க, நான் உங்கள் கண்ட்ரியில் இருக்க ராணுவத்தை பின்வாங்கிக்கிறேன், நீங்கள் வந்து எங்கள் கூட முழுசாக ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் நானும் ஒன்று தான், நம்ம 2 நாடும் ஒன்று தான், நீங்கள் சீனாவை போய் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், நம்ம எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம். அங்கே சீனாவில் அப்போவே நிறைய ஏர்போர்ட்டு பஸ்ஸு ட்ரெயின்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த 20 வயசு பையன் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான்.
நம்ம டிபெட் நாட்டிலையும் சீனா இது மாதிரிலாம் டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, நம்மளும் இவ்வளோ நாளாக முழுக்க முழுக்க ஒரு கல்ச்சரிஸ்டிக்காகவும் மத ரீதியாகவும் வாழ்துன்னு சொல்லிட்டு அவரும் ஒன்று முடிவு பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பீஜிங்கை விட்டு இங்கே வந்தார், டிபெட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு அறிவிப்பு ஒன்று தெரிவித்தார். இது மாதிரி நம்ம சீனா கூட சேர்ந்து வாழலாம், நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்காக தான் பாடுபடுறாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு இது மேலே சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா சீனா அந்தளவுக்கு நிறைய வேலை செஞ்சிருந்தாங்க, அதெல்லாம் அவருக்கு நிறைய விஷயம் தெரியல. அதெல்லாம் காரணம் ஏன்னா நிறைய லேண்டு நிறைய இடத்தெல்லாம் வந்து சீனோட மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள் வந்து சீனோட அரசாங்கத்து மேலே கோபத்தில் இருந்தாங்க. அந்த நாட்டிலே கொரிலான ஒரு படை ஒன்று ஃபார்ம் ஆகி சீனோட இராணுவத்து மேலே குண்டுலாம் போட்டு பல பேர் சாவடிச்சாங்க. இதை பார்த்து சீனா கவர்மெண்ட் வந்து கோபம் அடைஞ்சாங்க, கோபமடைஞ்சு ஒரு பெரிய போராட்டம் கலவரம்லாம் வெடிச்சுது. இப்படியே போய் இந்த நேரத்தில் திருப்பி அந்த தலைவன் எப்படியாவது உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த 20 வயசு பையனை வந்து அந்த திருப்பி சீக்ரெட் இடத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது வந்து ஒரு மாளிகை, அங்கே கொண்டு போய் அவர் வச்சுட்டாங்க. இதை வந்து சீனாக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சீனாக்காரங்க ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க, என்னன்னா இது மாதிரி டிபெட்டில் வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு நடன நிகழ்ச்சி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த தலைவனை அழைச்சாங்க. அவர் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கார், எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் நாட்டு மக்கள் மேலே பல பேரை சாவடிச்சு நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா, நீ டான்ஸ் ஷோ கூப்பிட்டு நான் வருவானான்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல. ஆனால் சீனாவோட அதிகாரிகள் தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அவர் ஒரு வழியாக ஒத்துக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் தான் சீனா வந்து பல ரூல்ஸ் போடுறாங்க, என்னன்னா இது மாதிரி நீங்கள் வரும்போது இந்த விதமான செக்யூரிட்டி நீங்கள் கூட கூட்டின்னு வரக்கூடாது. அதை பார்த்து டிபெட்டோட மக்கள் ஃபுல்லாகவே சந்தேகப்படுறாங்க, நம்ம நாட்டு தலைவனை வந்து இங்கே சீனா வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, இல்லாட்டி சிறைப்பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாளிகை முன்னாடி போய் முற்றுகையிடுறாங்க. இது மாதிரி நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்களை சாவடிச்சிருவாங்க, உங்களை கொலை பண்ணுறாங்க, இல்லாட்டி உங்களை கைது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நாட்டு மக்கள்லாம் கோரிக்கை விடுறாங்க. இதை பார்த்து அந்த டிபெட் தலைவர் தலை லாமா வந்து சரி நான் போகலான்னு சொல்லிட்டு சீனா கிட்ட ஒரு கடிதம் போடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அன்றைக்கி தான் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அந்த மாளிகையிலேருந்து கிட்டத்தட்ட 1959 March 31 அன்றைக்கி அவர் இந்தியா வர்றார். அவர் கூட கொஞ்சம் உதவியாளர்களும் வராங்க. அவர் வந்ததே 3 நாளுக்கு அப்புறம் தான் சீனக்காரன் கண்டே பிடிக்கிறான், இது மாதிரி அவர் இந்தியாவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இவர் இந்தியா வந்ததை பார்த்து ஜவஹர்லால் நேரு வந்து ரொம்ப ஒரு வெல்கம் பண்ணார். வெல்கம் பண்ணி ஒரு குழு ஒன்று அமைச்சார், ஆச்சாரிய கிருபாலினு ஒரு குழு ஒன்று அமைச்சு. இது மாதிரி இவர் மட்டும் இல்லாமல் டிபெட்லேருந்து இத்தனை மக்கள் வந்தாலும் அவங்களை வந்து நீங்கள் மறுவாழ்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று அமைச்சார் ஜவஹர்லால் நேரு தலைமையில். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா 1976 நடந்துச்சு. இவர் 1959 வந்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க டிபெட்லேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து டிபெட்டுக்கு எப்படியாவது போகியானோ டிபெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக என்ன பண்ணார்னா இந்த மத தலைவர் வந்து அப்போ வந்து அவருக்கு இந்தியாவுக்கு வரும்போது 24, அதுக்கப்புறம் ஒரு பல ஆண்டுகள் இங்கே இருந்தது, அவருக்கு வயசு வந்து ஒரு 35 ஆச்சு. அவர் என்ன பண்ணார்னா ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணார், அந்த மத தலைவர் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம நாட்டுக்கும் சீன நாட்டுக்கும் அனுப்பலாம், இது மாதிரி டிபெட்டுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி தரத்துக்காக. அந்த குழு வந்து சீனாவுக்கு ஃபஸ்ட்டு போனாங்க, போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, இதுவுமே ஒத்து வர மாதிரி தெரியல. அப்புறம் டிபெட்டில் போனாங்க, டிபெட்டில் போய் பார்க்கும்போது தான் தருது அங்கே முழுக்க முழுக்க சீனோட மக்கள் தான் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து ஸ்கூல்ஸில் எல்லாமே சீனா மொழி தாங்க சொல்லித்தராங்க, சீனா மக்கள் தொகை தான் அங்கே அதிகமாகவே இருக்குது. ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, டிபெட் நாட்டு மக்கள் யாருமே 2 குழந்தை மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாது, அப்படி நீங்கள் 3வது குழந்த கரு விட்டுறீங்கன்னா சீனோட அதிகாரிகளே வந்து அந்த டிபெட்டோட அந்த லேடியோட கரு ஊட்டுறத வந்து அங்கே ஃபுல்லாக கலைச்சிருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க, பல பேரை வந்து சிறையில் வச்சுருந்தாங்க. எவ்வளோ நடந்ததை வந்து அந்த குழு வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ரிப்போர்ட்டாக அந்த இவரோட கிட்ட போய் கொடுத்தாங்க, அந்த தலைலாமா கிட்ட போய் கொடுத்தாங்க. தலைலாமா உடனே என்ன பண்ணார்னா 1979-80s அமெரிக்கா யுனைடெட் நேஷன்ஸ்க்கெல்லாம் போய் இந்த ரிப்போர்ட்டை வந்து போய் காமிச்சார், இது மாதிரி எங்கள் நாட்டு மக்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அதை பார்த்துட்டு அமெரிக்கா வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக சீனா அழைச்சாங்க, அழிச்சு பெருசாக எதுவும் நடந்து முடிக்கல. ஆனால் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி குரல் கொடுத்ததுனால 1989 வந்து இவருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தாங்க, உலகத்தோட அமைதிக்காக போராடுற ஒரு மனிதர்னு சொல்லிட்டு. அப்போ தான் உலகமே இவர் திரும்பி பார்த்துது. அப்போ இந்தியா யூகே நேபாள் போன்ற அனைத்து நாடுமே இவரோட உயிருக்காக இங்கே சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்தியாவிலே இவர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் தெரிவித்தாங்க. அணிலேருந்து இன்றைக்கி இருக்கும் இவர் இந்தியாவில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட அவர் ஊருக்கு போய் 60 வருஷமாவது அவர் இங்கேருந்தே தன்னோட நாட்டு மக்களுக்கு வழிகாட்டின்னு தான் இருக்கார். இப்படியே போன அவர் வாழ்க்கையில் தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல்லாம் தெரிய வருது, திபெட்ல இதுவரைக்கும் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சீனா கவர்மெண்ட் வந்து சாவடிச்சிருக்காங்க, பல புத்த மதத்தை சார்ந்த கோயிலெல்லாம் இடித்து தள்ளியிருக்காங்க, பல ஆன்மீக தலைவர்களெல்லாம் அங்கே எரிச்சிருக்காங்க உயிரோடவே. இந்த அளவுக்கு கொடுமை பார்த்து இவர் ரொம்ப வேதனை அடைகிறார், வேதனை அடைஞ்சு இவர் இந்தியா கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாரு. பட் இந்த நாடு இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, ஏன்னா அப்போ நம்ம நாட்டோட ஜவஹர்லால் நேரு வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததால் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்து சீனாக்காரன் கூட போர் செய்கிறான் அவன் நாட்டு மக்களை தேசத்திற்காக. ஸோ பாருங்கள் இந்த டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் சீனாக்கும் எவ்வளோ பேர் வரலாறு இருக்குது. இப்படியே போன இந்த வாழ்க்கையில் தான் டிபெட்டில் ஒரு பெரிய ரிசோர்ஸ் வந்து சீனா கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது டிபெட்டோட தண்ணி. அந்த தண்ணியை வச்சு இன்றைக்கி இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆயுதமே சீனா பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், ஜியோ பாலிட்டிக்ஸ். அது ஒரு பெரிய விதமாக ஜியோ பாலிட்டிக்ஸ். என்னதுன்னா அந்த டிபெட்டில் 2 முக்கியமான தண்ணி இருக்குங்க, ஒன்று வந்து மெக்கான் ரிவர், இன்னும் வந்து சால்வான் ரிவர். அந்த 2 ரிவரில் அந்த மெக்கான் ரிவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே இது வரைக்கும் 7 டேம் கட்டியிருக்காங்க, அந்த 7 டேம் இல்லாமல் இன்னும் ஒரு 21 டேம் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க.
நீங்கள் கேட்கலாம் டிபெட்டில் இருக்க ஒரு தண்ணி, அதில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அந்த டிபெட்லேருந்து ஒரு தண்ணி நம்பி கிட்டத்தட்ட 60 மில்லியன் மக்கள் இருக்காங்க. தாய்லாண்டு, வியட்நாம், லாவோஸு, கம்போடியா, மங்கோலியா, அப்புறம் அந்த மியான்மர் போன்ற இத்தனை நாடு வந்து அந்த டிபெட்லேருந்து ஒரு தண்ணி நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா டிபெட் வந்து அது பக்கத்தில் ஹிமாலயஸ் இருக்குது, அந்த ஹிமாலயஸ்லேருந்து ஒரு கிளேஷியர் ஆரிஜின், அங்கேருந்து அந்த ஊற்று ஃபார்ம் ஆகுமே. ஏன் டிபெட்லேருந்து ஒரு தண்ணி நம்பி தான் பிரம்மபுத்திராவே இருக்குது. அந்த பிரம்மபுத்திராவும் கங்காவும் கலந்து போய் தான் பங்களாதேஷ்குள்ளே ஒரு ரிவராக போவோம். பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளே போகும்போது அங்கே வேறு பேர் வச்சு அழைப்பாங்க. ஆனால் அந்த டிபெட் நாட்டு தண்ணியில் பல விதமான டேம்ஸ் வந்து இப்போ சைனாக்காரன் கட்டிட்டான். உலகத்திலே 87,000 டேம் கட்டின ஒரு கண்ட்ரி வந்து சைனா தாங்க. இப்போ பல டேம்ஸ் அங்கே கட்டினதால் இப்போ எங்கள் என்ன பிரச்சனை தான், அந்த தண்ணியோட அந்த போக்கி அந்த டைரக்ஷனே டோட்டலாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பல நாட்டுக்கே தண்ணி கொடுக்கணும்னா இவன் டேமை திறந்து விட்டு தான் தண்ணியே கொடுக்குற மாதிரி போகும். அது மட்டும் இல்லாமல் இவன் அங்கே டேம் கட்டினதை பார்த்து இந்தியாவன்ஸும் அந்த கங்காவில் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்டினாங்க. ஏன்னா இந்தியாவன்ஸும் நிறைய பேர் சிட்டியில் குடியேறாங்க, கரண்ட்லாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு நம்ம கங்காவில் டேம் கட்டினோம். இப்போ நம்ம கங்காவில் டேம் கட்டியிருக்கோம், இன்னொருத்தன் பிரம்மபுத்திரா வழியில் டேமு அவன் டிபெட்டில் அவன் கட்டிட்டான். இது மாதிரி நம்ம கட்டினதால பங்களாதேஷ்க்கு போகிற ரிவர் வந்து 2030 டோட்டலாகவே காலியாயிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி காலியாயிடுச்சுன்னா பங்களாதேஷில் ஒரு பெருமளவில் வறட்சி ஏற்படும், தண்ணியே இல்லாமல் போகும். அப்படி தண்ணி இல்லாமல் போச்சுன்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய ஜனங்க வந்து புலம்பெயர்ந்து மியான்மருக்கும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கும் போவாங்க. அப்படி போனோன்னா பல விதமான ரீஜினல் பிரச்சனைலாம் வரும். ஆல்ரெடி மியான்மர்லேருந்து ரோஹிங்யா முஸ்லீம்ஸ் பற்றி நிறைய பிரச்சனை வந்துச்சு, அதுக்கும் சைனா பல ஹெல்ப் பண்ணியிருக்கா. நான் பதில ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆக்சுவலாக பிரம்மபுத்திரா ரிவருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு பாயிண்டில் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்லாம் வச்சு அவன் தான் முழு சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த வியட்நாம், தாய்லாண்டு, இந்த லாவோஸு, கம்போடியா, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சைனா தான் டிசைட் பண்ணுற நிலைமைக்கே போயிடும். ஸோ பாருங்கள், அவங்ககிட்ட முழு பவரே போன மாதிரி தான் அந்த தண்ணியும் ஒரு ஆயுதமாக உருவாக்கிட்டான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறவன். சைனா வந்து 1960 ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க. அதாவது என்னதுன்னா, இப்படியே தான் நாட்டு மக்களை வந்து எல்லாருமே நகர்ப்புற வாழ்க்கைக்கு அழைத்து போனோம், யாருமே பாவர்ட்டியில் இருக்கக்கூடாது அவங்க சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டான். அது மாதிரி என்ன பண்ணான்னா, 1975-80s அந்த நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு ஒன்று எடுத்தாங்க. எடுக்கும் போது வெறும் 18% மக்கள் மட்டும்தான் சிட்டியில் வாழ்ந்தாங்க, மீதி இருக்க 11% மக்களும் கிராமத்தில் தான் இருந்தாங்க சைனாவில். ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 85% மக்கள் வந்து சிட்டியில் தான் இருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சிட்டிக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும், நிறைய பேருக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ அது தண்ணி எலக்ட்ரிசிட்டி பூர்த்தி செய்யணும்னா அவன் சைனாவை சுற்றி இருக்க அண்டை நாட்டோட நிலப்பரப்பை முழுசாக ஆக்கிரமி செய்யணும். அதால் தான் மியான்மரோட ஒரு டேம் ஒன்று கட்டப்பட்டான், மைஸ்டோன் டேம்னு சொல்லிட்டு, அதை பற்றி ஒரு தனியாக பதிவே போட்டுருந்தா போய் பாருங்கள். அதே மாதிரி தான் டிபெட்டில் எக்கச்சக்க டேம் கட்டி இதை ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக மாற்றி கட்சியில் ஒரு பாயிண்ட்டில் வந்து அவன் தண்ணி திறந்து விட்டதான் நம்ம இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் தண்ணியே வரும். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாகிஸ்தானுக்கு மட்டும் அவன் இந்த பிரச்சனையும் பண்ணல. டிபெட்லேருந்து போகிற ஒரு தண்ணி தான் பாகிஸ்தானுக்கு போவோம், ஆனால் பாகிஸ்தானில் போகிற வழியில் இந்த டேம் கட்டலைன்னா பாகிஸ்தான் வந்து சீனா கூட நல்ல நண்பர். அவன் முடிவு பண்ணால் அங்கே வறட்சி உண்டாக்க முடியும், அவன் முடிவு பண்ணால் அங்கே ஒரு ஃப்ளட்டை உண்டாக்க முடியும். ஸோ அவன் டேம் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டேம்லாம் சைனாக்காரன் கட்டினே போகிறான். இதை தான் நான் சொன்னேன், சைனா வந்து இப்படி தண்ணியே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அவன் டிபெட் மாதிரி ஒரு நாடை வச்சு இந்த அண்டை நாடு கூட இப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் ஒன்று போட்டிருந்தார். அவர் பேர் அரவிந்த். 1971 நடந்த வாருக்கு அப்புறம் இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ ஏதாவது போர் நடந்தால் நம்மளால் டிபெட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கஷ்டம் தான். டிபெட்டு, ஹாங்காங், தாய்வான் போன்ற இத்தனை நாடுக்கும் இந்தியா நினச்சா சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும், பட் அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கு கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லுவேன். பட் அப்படி மட்டும் நம்ம இந்தியா வந்து டிபெட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ் எதுவும் கிடையாது. இந்த டிபெட் டாபிக் பற்றி பேச சொன்னவர் மின்ட் தான். உண்மையே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். இதை பின்னாடி போகும்போது இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஜியோ பாலிட்டிக்ஸ், எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்சப்போ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரிலாம் சைனா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. காலமே பதில் சொல்லும், எவ்வாறு சைனாவின் ஆக்கிரமிப்பு புத்தி உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து அடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அவனை இப்போயும் அடக்கினா தான் உண்டு, இல்லாட்டி அவன் இதுக்கப்புறமும் வேறு ஏதாவது பிளான் போட்டுருவான். நன்றி. சைனிங் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் சேனல். குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.